ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என் வி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அதோட நடந்தது வந்து யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன இன்சிடென்ட்னா, பிபின் ரவாட் அப்படின்ற ஒருத்தர் முப்படை தளபதி, அவங்களோட ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எட்டாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு போயிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் டீம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டேட்லேயும் இருக்க ஒரு டிஃபென்ஸ் டீம் நாடுங்களெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஃபென்ஸ் டீம் கூட ஒரு கருத்தரங்க மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃபும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குன்னூரில் இருக்க ஆர்மி ட்ரைனிங் ஸ்கூல், ஸோ அந்த ஆர்மி ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து அதுலும் ஒரு மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக MI-77 அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டரில் வந்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா இந்த வாரில் இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த வாரில் இருக்கலாம் வந்து சோல்ஜர்ஸை ஏற்றிட்டு போகிற ஒரு மிக கொஞ்சம் பெரிய ஹெலிகாப்டர். ஸோ இந்த ஹெலிகாப்டரில் பார்த்திங்கன்னா இவங்க வந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெலிகாப்டரை விட ரோட்வேஸ்லே போகலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் சரியில்லை, ஸோ உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ரோட்வேஸில் போனால் டைம் அதிகமாக எடுத்துக்கும், எங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து குன்னூருக்கு வந்து அவங்க ஹெலிகாப்டர்லேயே போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வான மேகம் மூட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டின்ஸ் இருக்குல்ல, மலையெல்லாம் ஃபுல்லாக அவங்க வந்து மறைச்சிருந்தது, அந்த க்ளவுட்ஸ்லாம் ஃபுல்லாக மறைச்சிருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா பிளேனோட கம்மியாக தான் ஹைட்டு போவோம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் இல்லாதனால போயிட்டு ஹெலிகாப்டர் போயிட்டு இந்த இதில் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ கிராஷ் ஆனதில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் லீக் ஆச்சான்னு தெரியல, கன்ஃபார்ம் ரிப்போர்ட் தெரியலது. ஃபியூயல் லீக் ஆனதால் ஃபயர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அது என்னென்னா வந்து ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா வந்து வானத்துலேருந்து வரும்போதே வந்து ஃபயரில் தான் வந்திருக்குன்னு அப்படின்ட்டு கிருஷ்ணசாமி என்ற ஒரு நபர் பார்த்துருக்காரு, அவரும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து தான் ஃபயராகவே வந்து தான் வந்து ஹெலிகாப்டர் கீழே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதலமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோக்கல் டீம்லாம் கேதர் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேதர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அந்த ஆஃபீஸர்ஸுக்கு போச்சு. ஸோ அங்கே இருந்தும் டீமும் வந்தாங்க, இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவங்க ஃபுல் அப்டேட் எடுக்க சொன்னாங்க. ஸோ சென்ட்ரல்லேருந்தையும் ஆஃபீஸர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அப்டேட் பண்ணி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து பார்லிமெண்ட் சப்மிட் பண்ணி ஸோ அறிக்கையை வந்து வெளியே விடுவாங்க. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி ஆகிடுச்சு. நாடு ஃபுல்லாக, இந்திய நாடு ஃபுல்லாகவே ஒரு பேர் அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா பிபின் ராவ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான நபர்களை அவரும் ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா பல போர் யூகத்தை வடிவமைச்சிருக்காரு. பிபின் ராவட்டோட ஒரு மரணம் வந்து இந்தியாவோட ஒரு பேர் இழப்புன்னு தான் சொல்ல முடியும்.